அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஓவியர் அன்பு பேசுகிறேன். நிறைய குடும்பங்கள் அன்றாட காய்ச்சிகளாக இருப்பார்கள், ஆனால் ஆனந்தமாக வாழ்வார்கள். அன்றைய வருமானத்திற்கு ஏற்றார்போல் திட்டமிட்டு அதற்கேற்றார்போல் வாழும் பொழுது வாழ்வில் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் பெருஞ்செல்வந்தர்களாக இருப்பார்கள், திடீரென ஒரு நாள் செய்தித்தாளில் தலைப்புச் செய்தியாக வரும், தொழிலதிபர் தற்கொலை, தனது இரண்டு குழந்தைகளையும் கொன்று தனது மனைவியையும் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி தலைப்புச் செய்தியாக வரும். காரணம் என்ன என்று பார்த்தால், திட்டமிடாத அளவுக்கு மீறியதான ஒரு ஆசை, அதன் சார்பாக கடன் பெறுதல், இப்படியான வாழ்க்கை முறைதான் பல தொழிலதிபர்களை தற்கொலை செய்ய முனைய செய்கிறது. தனது வருமானத்திற்கு ஏற்றார்போல் வாழத் தெரிந்தவன் ஆனந்தமாக வாழ்கிறான். அதை விடுத்து பேராசையின் காரணமாக அளவு கடந்து கடன் வாங்கிவிட்டு பிறகு அதனை அடைக்க முடியாமல் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளும் நிலையை என்று நாம் செய்தித்தாள் வாயிலாக காண்கிறோம். இதற்காகவே வள்ளுவ பெருமான் மிக அழகாக ஒரு குறளை பதிவிட்டிருக்கிறார். அந்த குறள், ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. அதாவது, வருமானம் குறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லையாம், ஆனால் செலவு அதிகமாகாத பார்த்துக்கோ, உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் சொல்கிறார். நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா திருக்குறள் படிக்கணும். படித்தாதான் இந்த மனித வாழ்வியல் முறைகள்லாம் வந்து வள்ளுவர் பெருமான் மிக அழகாக குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். அதனை படிக்காததனுடைய காரணம்தான் இன்றைய சமூகத்தில் உள்ள அவல நிலைக்கு அனைத்திற்கும் காரணமாக அமைகிறது. லஞ்சம் வாங்குவது முதல் கொலை செய்வது வரை. என்ன சொல்கிறாரு, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழ்கிறதுக்கு பழகிக்கோ, அதுக்கு அதிகமாக வந்து செலவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். அதாவது, வர்ற தண்ணி வர்ற வழி வந்து சின்னதாக இருந்ததுன்னா அது போகிற வழி வந்து அந்த வர்ற வழியை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த தண்ணி வந்து இருக்கும். அதை விடுத்து தண்ணி வர்ற வழி சின்னதாக இருந்து போகிற வழி பெருசாக இருந்ததுன்னா அது எப்படி வந்து தண்ணி தேங்கும் அந்த இடத்துல? சாத்தியமே கிடையாது. அதைத்தான் சொல்கிறார் வள்ளுவர். ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. இதற்கான ஆங்கில குறள், தேர்ஸ் நோ வர்ஸ் டு ஏர்ன் மீகர் இன்கம் இட்ஸ் நாட் ஸ்பெண்டிங் ஹியூஜ் எக்ஸ்பென்ஸ். நன்றி.